ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ மொபைல்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9, அந்த 9 வெர்ஷனை வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சிஸ்டம் அப்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அப்டேட் காமிக்க மாட்டேங்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணினீங்கன்னா அப்டேட் அவைலபிளில் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு 4 தடவை கிளிக் பண்ணினீங்கனாவே உங்களுக்கு என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆண்ட்ராய்டு 5 வெர்ஷன் இது. ஸோ வெளியில் வரதுக்கு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ நார்மலாக உங்களோட ஐக்கானை விட இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஐக்கான் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் வந்து ஸ்வைப்பிங் மெனுலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரீடிங் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து எம்ஐ ஷேருங்கிறது வந்து தனியாக ஒரு ஆப் இருக்கும் இதில். ஸோ அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டார்க் மோடு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரெண்டு பக்கமும் கை வச்சு வந்து ஜூம் பண்ணனீங்க, ஜூம் இன் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஜூம் இன் ஆகிடும். ஸோ ஜூம் அவுட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக இதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர். ஸோ அந்த ஃபைல் மேனேஜரில் வந்து டார்க் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் மொபைல் டயலிங்கில் வந்து கீழே இருக்கிற அந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இதில் வந்து காலர் ஐடி வந்து நீங்கள் ஆக்டிவேட்டில் இருந்தது அப்படின்னா, ஸோ வந்து ஏதாவது ஒரு ஃபோன் அன்னோன் ஃபோன் வந்தது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்து, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் ஸோ ஸ்க்ரோல் சென்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வருது. ஸோ ஸ்க்ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த பேஜில் இருக்கிற எல்லாமே வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்ட் பட்டன் கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபிஎன் அப்படிங்கிறது கீழே வந்து கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஷேர் காஸ்ட் ப்ரிண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரிண்டிங்கிற ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் வந்து எந்த வித ப்ரிண்டிங் ஆப்பும் இல்லாமல் டைரெக்டாக வந்து உங்கள் ப்ரிண்டருக்கு வந்து ப்ரிண்ட் கொடுக்க முடியும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டம் ப்ரிண்டிங் சர்வீஸ் வந்து ஆன்லைன் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே இதில் நீங்கள் சர்ச் பண்ணி ப்ரிண்டரை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஆப் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரன்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்னென்ன ஆப்பில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நீங்கள் அன்லாக் பண்ணியிருக்கீங்க அந்த ஆப்பில், ஸோ எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ஆப்பில் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேண்டாம் விருப்பப்பட்டிங்கன்னா வின் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டூ நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற செட்டிங்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீனோட நோட்டிஃபிகேஷனும் ஃப்ளோட்டிங்கோட நோட்டிஃபிகேஷனும் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வேணும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. கேம் டர்போ, குயிக் ரீப்ளே, செகண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேம் டர்போங்கிறது கேம் விளையாடுறதுக்காக ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். குயிக் ரீப்ளே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த ஆப் வந்து குயிக் ரீப்ளே பண்ணணும், யாராவது மெசேஜ் பண்ணணுங்கன்னா குயிக்காக ரீப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு எந்த ஆப் ரீப்ளே பண்ணணுமோ அந்த ஆப் செலக்ட் பண்ணினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளே கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க.
ஸோ அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வந்து பார்க்கக்கூடாது நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனை உருவாக்க முடியும். அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் என்னென்ன ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து அவங்க என்னென்ன பார்க்கணும்னு விருப்பப்படுறங்கிறது நீங்கள் வந்து இதில் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, என்னென்ன அப்டேட் வந்து மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோன் போங்க, அதில் சிஸ்டம் அப்டேட் போங்க, அதில் மேலே இருக்கிற மூணு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ் நியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த நியூ அப்டேட்டில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வந்து பிரிண்டரோட ஆப் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாகவே நீங்கள் அதை பிரிண்ட் கொடுக்க முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேம் ஸ்பீடு பூஸ்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ், ஸ்க்ரீன்ஸ் ரீடிங் மோட் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல் தெரியுது, பழைய எம்ஐ மொபைலோட இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.